கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற எரிவாயு முகவர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளில் இயங்கும் எரிவாயு குடோன்களை ஆய்வு செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டும் ஆய்வு செய்யாமல் அவர்களிடம் கையூட்டு பெற்று ஆய்வுப் பணிகளை காலதாமதம் செய்து வருவதாக டாக்டர் கே எம் சந்திரமோகன் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சராயு அவர்களின் உத்தரவின்படி எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வளங்கள் அலுவலர் சுந்தர்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட அனைத்து வட்ட வளங்கள் அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் கலந்து கொண்டு கடந்த மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் இயங்கும் எரிவாயு குடோன்களை ஆய்வு செய்து அறிக்கை தர வேண்டும் என பறக்கும் படை அலுவலர் மற்றும் குடிமைப் பொருள் வளங்கள் அலுவலர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் உத்தரவிட்டு விழுந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் கையூட்டு பெற்று குடியிருப்பு பகுதிகளில் உள்ள எரிவாயு குடோன்களை ஆய்வு செய்யாமல் காலதாமதம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஓசூர் பகுதிகளில் உள்ள சாலை ஓர பகுதிகளில் வைத்து எரிவாயு சிலிண்டர்களை இருசக்கர வாகனங்களில் எடுத்துச் செல்வதை தடுக்க வேண்டும், எரிவாயு குடோன்கள் அமைப்பதற்கு வழங்க வேண்டும், தடையில்லா சான்றிதழ்கள் முறையாக பெறப்பட்டுள்ளதா என ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உஜீவன் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் வசதி படைத்தவர்களுக்கு வழங்கப்படுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது மாவட்ட வளங்கள் அலுவலர், நேர்முக உதவியாளர், தனம் மற்றும் சமூக நுகர்வோர் சங்கத்தில் சேர்ந்த பிரேமலதா, மகுபாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.